தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பிற்கினியவர்களே, இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நவநாள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இரண்டாம் நாளுக்குரிய ஜப வழிபாட்டிலே எம்மோடு இணைந்து கொள்ள உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய இதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாவில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டகமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்பன்ன ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அடங்கிய பொக்கிசத்தினால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேசு இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பதுயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருளுவீர் என்று நம்பியிருக்கின்றேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அவதரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின் வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்ந்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுனுடைய திரு இருதயத்திடனே என்னை திடப்படுத்தீர்களாம். அன்பிற்கினிய பெற்றோர்களே, பெரியோர்களே, இளையோரே, தம்பிகளே, தங்கைகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இயேசுடைய திரு இருதயத்தில் இருக்கக்கூடிய திடனை குறித்தும் அது எந்த அளவிற்கு நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறது என்பதை குறித்தும், நாம் எப்படி திடன் பெற்று மற்றவர்களை திடப்படுத்த முடியும் என்பதை குறித்தும் இன்றைய நாளில் நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவர் நம் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். யோசுவாவை அழைக்கிற போது அவர் சொல்லுகிறார், உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாக இரு என்று சொல்லுவார். யோசுவா 1:7. யோசுவா அதற்கடுத்து திடன் பெற்று மக்களிடம் சொல்லுகிற போது சொல்லுவார், அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், திடமும் துணிவும் கொண்டிருங்கள் என்று சொல்லுவார். யோசுவா புத்தகம் 10:25. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் திடனோடு இருக்க வேண்டும். நான் திடனோடு இருந்தால்தான் மற்றவர்களை திடப்படுத்த முடியும். இது ஆண்டவர் அழைக்கிற போது எல்லோருக்கும் அருளி இருக்கிற ஒரு ஆசீர்வாதம்.
ஆனால் இப்போ உள்ள குறைபாடு என்னென்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், பிணி உற்றவற்றிற்கு குடமளிக்கவில்லை, காயமற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழிதப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை, நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. எசேக்கியேல் புத்தகம் 34:4 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம யாரையும் இப்போ திடப்படுத்துறதில்லை, ஏன்னா நம்மளே திடனா இல்லை. அந்த அழைப்பை மீண்டும் நம்ம உணரணும். உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் சொல்லுகிறார், உயர்ந்த இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கின்றேன், நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 57:15. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் திடப்படுத்தும்படியாக அவர் குடியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மளுக்கு அந்த திடன் தேவைப்படுது. திடன், அந்த பலம் நமக்கு எங்கே தேவைப்படுதுன்னா, உடல் அளவில் அல்ல, அல்லது உலகத்தை சார்ந்து இருக்கிற பணத்திலோ பதவியிலோ அல்ல. விலையத்தில் திறமை வாய்ந்த மனத்திடன் உள்ள மனைவியை காண்பது அரிது, நீதிமொழிகள் 31:10 வசனம். அப்போ திடன் என்பது மனதை பொறுத்து இருக்கிறது, உள்ளத்தை பொறுத்து இருக்கிறது, இதயத்தை பொறுத்து இருக்கிறது. யாருக்கு அந்த திடன் தேவைப்படுது? உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், எசாயா 35:4 வாசிக்கிறோம். அப்போ நம்ம அந்த உள்ளத்திலும் அந்த இதயத்திலும் அந்த மனதில் நான் திடன் கொண்டவனாக அழைக்கப்பெற்ற பிள்ளைகள் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைய நாளில் இயேசுடைய திரு இருதயத்தில் இருக்கிற திடனை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? எது நம்மை திடப்படுத்தும்? துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும். திருப்பாடல் 119:28 வசனம். ஆண்டவுடைய அருள் வாக்கு இன்றைய நாளில் நம்மை திடப்படுத்துகிறது. அருள் வாக்கு மட்டுமல்ல, நறுமணத்தைலம் உள்ளத்தை மகிழ்விக்கும், கனிவான அறிவுரை மனதிற்கு திடமளிக்கும். நீதிமொழிகள் 27:9 வசனம். அந்த அருள் வாக்குக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவுடைய அறிவுரை அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்மை திடப்படுத்துகிறது. அருள் வாக்குக்குள் இருக்கக்கூடிய அறிவுரை மட்டுமல்ல, தானியல் கனவு காண்கிறார். தானியல் காண்கின்ற கனவிலே ஒரு அரசன் தோன்றுவதாகவும், உடன்படிக்கையை மீறுகிறவர்களை அவன் பசப்பு மொழிகளால் தன் பக்கம் ஈர்ப்பான், ஆனால் தங்கள் கடவுளை அறிந்திருக்கக்கூடிய மக்கள் திடம் கொண்டு செயலில் இறங்குவார்கள். தானியேல் 11:32 வசனம். அப்ப ஆண்டவனை, என் தெய்வத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் திடம் கொண்டு செயல்படுவார்கள். அப்ப அருள் வாக்கு என்னை திடப்படுத்துகிறது. அருள் வாக்குக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய அறிவுரை நம்மை திடப்படுத்துகிறது. அருள் வாக்குக்குள் இருக்கக்கூடிய கடவுளை பற்றிய அறிதல் அறிவு நம்மை திடப்படுத்துகிறது. ஆக இன்றைய நாளில் இயேசுடைய திரு இருதயம் நம்மோடு பேசுகிறது, நமக்கு அறிவுரை வழங்குகிறது, நம்மையெல்லாம் அறிய செய்கிறது. அவர் தன்னை எல்லோருக்கும் அறிய செய்கிறார் இன்றைய நாட்களிலே. அதனால தான் எஸ்ரா சொல்வார், மன்னர் அவர்தம் ஆலோசகர் ஆற்றல் மிகு அரசு அதிகாரிகள் ஆகியோருடைய பார்வையில் தயவு கிடைக்கும்படி செய்தவர் அவரே, என் கடவுளான ஆண்டவுடைய அருள்கரம் என்னோடு இருந்ததால் நான் திடன் கொண்டு இஸ்ரேல் தலைவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை என்னோடு அழைத்து வந்தேன் என்று சொல்வார் எஸ்ரா 7:28. அப்ப ஆண்டவுடைய அருள்கரம் என்னோடு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய திரு இருதயத்தில் அந்த திடப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது. இப்படி அன்னை தெரசாள், பழையது எதுவும் உன்னை பதம் பார்த்து விடாதபடி நீ பத்திரமாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் இயேசுடைய திரு இருதயத்தில் விட்டுவிட்டு உன் பயணத்தை மகிழ்வோடு தொடங்கு என்று சொல்வார்கள். என பழையது
பலவீனமானது, உன்னை பயங்காட்டக்கூடியது, இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுடைய திரு இருதயத்தில் நம்ம விட்டு விடுகிற போது அது திடனாக, பலனாக, பலமாக, ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய அருள்வாக்கிலும் அறிவுரையிலும் அவரை பற்றிய அறிதலிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருப்பார். நீதிமொழிகள் 14:26. ஆண்டவர்தான் நமக்கு திடமளிக்கிறார். இயேசுடைய திரு இருதய திடனே எங்களை திடப்படுத்தீர்களும். இயேசுடைய திரு இருதயமே எங்களை தயவு நிறச்சியும். சாமி மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தை நினைந்து நன்றியறிஞ்ச பட்சத்தோட உமது திருப்பாசத்தில் சாப்பிடாமல் அழுது கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகோதரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும். இப்போதும் எப்போதும் உமது உம்முடைய திரு இருதயத்தின் நிழலில் இழைப்பாறு செய்திடலாம். எங்களில் எவரேனும் தவறி உமது இருதயத்தை நோக்கி செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்கள் நிஜ பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்திடலாம். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவினர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், உதவிகளுக்கு ஆதரவும், அநாத பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாய் இருக்க தயவுரையும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவசப்படுபவர்கள் தளவாட்டில் தேவி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இறக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவு பச்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய சேசுவே, முறைமுறையாய் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் மோடு இழைப்பாறு கிருபை செய்திடலாம். ஆமென். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜபம். ஓ இயேசுவின் திரு இதயமே, உமது அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஊதாரியை போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராயிருப்பீராக. அமைதியின் அரசியாகிய தூய கன்னிமரியாவின் மாசற்ற இதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கியருளும். இவ்விதம் உலகின் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரை நம் அரசராக இயேசு கிறிஸ்துவின் திரு இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இதயம் புகழப்படுவதாக. இன்று ஒரே குரல் ஒளியாய் இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் திரு இருதய அன்பே, உமது அன்பு இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதயத்திடமே என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே எனக்கு மன்னிப்பு அளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையே என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசே என்னை உம் வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே என் இருதயத்தை தகன பலியாக்கி எறலும். அமல உற்பவியான தூய கன்னிமரியே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்திரளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை எந்நாளும் பாதுகாத்து உங்களை வாழ்வித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தாம் வாக்களித்த அந்த வாக்கு தத்தத்திலே உறுதி பெற்றவராக நாம் நம்பிக்கை கொள்ளும் எல்லாருக்கும் தன்னுடைய மேலான அருள் இரக்கத்தை அபரிவிதமாக பொழிந்து உங்கள் ஒவ்வொருவரையுமே தன் அரவணைப்பிலே ஏற்று ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவர் தாமே நம்மோடு தங்கியிருந்து நமக்கான எல்லா கனிகளையும் மரங்களையும் அபரிவிதமாக பொழிந்து தன்பால் நம் ஒவ்வொருவரையுமே ஈர்த்து கொள்வாராக. ஆமீன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் ஏறிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நீலை பெருமே. இயேசுவின் இருதயமே எங்கும் ஏறிந்திடும் அருள் மயமே, உந்தன் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நீலை பெருமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரத்தம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரத்தம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு